டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரதமர் மோடியை சந்தித்து உள்ளார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்காதது மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய மத்திய அரசு நிதி ஒதுக்காதது என தமிழக அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இரண்டு நாள் பயணமாக தலைநகர் டெல்லி சென்றுள்ளார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டுச் சென்ற அவருடன் அமைச்சர் ஜெயக்குமாரும் அதிகாரிகள் சிலரும் சென்றனர் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேச உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார் என தெரிகிறது இதேபோல் தமிழகத்தின் நலன் சார்ந்த நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மனு அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக நேற்று இரவு டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட அதிமுக எம்பிக்களை சந்தித்து பேசினார் மேலும் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் அக்கட்சியின் அனைத்து எம்பிக்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச உள்ளதாகவும் தொடர்ந்து டெல்லி சமேதா பகுதியில் கட்டப்பட்டு வரும் அதிமுக அலுவலக கட்டடத்தை பார்வையிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் வரும் பனிரெண்டாம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெல்லை நீலகிரி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தென் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மினிகாய் தீவு அருகே நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக மாறி ஓமன் கரையை நோக்கி நகரும் என்றும் வட அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாகவும் அவர் கூறினார் அடுத்த மூன்று நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக உறுப்பெற்று ஒடிசா கரையை நோக்கி நகரும் என்றும் பாலச்சந்திரன் குறிப்பிட்டார் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மினிக்காய் தீவுகளுக்கு வடமேற்கில் சுமார் தொள்ளாயிரத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது இது அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புயலாக மாறி ஓமன் கரையை நோக்கி நகரக்கூடும் வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் மேலும் தெற்கு மற்றும் மத்திய வங்கக் கடலுக்கும் அந்தமான் கடலுக்கும் நாளை வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார் இந்த நிலையில் அரபிக்கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் நாற்பத்து எட்டு விசைப்படகுகள் இன்னும் கரை திரும்பாத நிலையில் அவர்களுக்கு இந்திய கடலோர காவல்படை மற்றும் விமானப்படை மூலம் புயல் குறித்த எச்சரிக்கை அளிக்கும் வீடியோ மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற அறுநூற்று நாற்பத்தி ஆறு விசைப்படகுகளில் சுமார் எண்பது சதவீத படகுகள் கரை திரும்பியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது